Hello viewers, vanakkam and welcome back to Third Eye Reports. Innaki 2021 la Tamil dub la veliyirukra sports drama movie ana 83 படத்தோட ரிவ்யூ தான் நாம பார்க்க போறோம். இந்த படத்தை கபீர் கான் டைரக்ட் பண்ணியிருக்காரு. ரன்வீர் சிங், தீபிகா படுகோனே, ஜீவா இப்படி ஏகப்பட்ட பேர் நடிச்சிருக்காங்க. இந்த படத்தோட ஸ்டோரி என்னன்னு கேட்டிங்கன்னா 1983 ல நடந்த வேர்ல்ட் கப்ல இந்தியா ஜெயிச்சதுன்னு எல்லாருக்குமே தெரியும். பட் இந்த இந்தியன் டீம் வந்து எந்த அளவுக்கு ஸ்ட்ரகிள் பண்ணாங்க, என்னென்ன ப்ராப்ளம்ஸ்லாம் ஃபேஸ் பண்ணாங்க, இந்தியன் கிரிக்கெட் டீம்ல இருக்கிற அந்த ஜர்னியை பத்தி சொல்றது தான் இந்த 83 படம். பெர்ஃபார்மன்ஸ் பார்த்தோம்னா பாசிட்டிவ் ஃபர்ஸ்ட் பார்த்தலாம். பெர்ஃபார்மன்ஸ் ஃபேஸ் பார்த்தோம்னா எல்லாருமே சூப்பராக நடிச்சிருக்காங்கன்னு தான் சொல்லலாம். நடிச்சிருக்காங்கன்றதை விட வாழ்ந்துருக்காங்கன்னு தான் சொல்லணும். படம் நடிக்கிறதுக்கு முன்னாடி உங்கள் எல்லாருக்கும் நடிக்க தெரியுமான்றதை விட கிரிக்கெட் தெரியுமான்னு கேட்டு தான் எடுத்திருப்பாங்க போல். ஏன்னா அந்தளவுக்கு கிரிக்கெட்டை நேசித்து இந்த படத்தை எடுத்திருக்காங்கிறது இந்த படத்தை பார்க்கும்போதே தெரியுது. எல்லா ஆக்டர்ஸுமே ப்ரெசன்ட் சூப்பராக கொடுத்துருக்காங்க. ஒருத்தர் கூட குறையில்லை, எல்லாருமே நல்லா சூப்பராக பண்ணியிருக்காங்கன்னே சொல்லலாம். நெக்ஸ்ட் வந்து இந்த படத்தில் வந்துட்டு தமிழ் டப்பிங் தான் ரொம்ப முக்கியம். தமிழ் டப்பிங் படம் அப்படின்றதுனால அதில் உள்ள லிப்சிங்ஸ் எல்லாம் கூட ரொம்ப நீட்டாக ப்ரெசென்ட் பண்ணியிருக்காங்க. நிறைய தமிழ் டைலாக்ஸ் தான் அந்த படத்துக்கு ஒரு பெரிய பேக் போனாகவே அமைஞ்சிருக்கு அப்படின்னே சொல்லலாம். ஆடியன்ஸ் வந்து அவங்களே மெய் மருந்து கைத்தட்டுறாங்கன்னா பார்த்துக்கோங்க அந்த படம் எந்த அளவுக்கு வந்திருக்கு அப்படின்னு. இதில் அந்த படத்தோட ஸ்டோரின்னு கேட்டிங்கன்னா இது ஒரு ஹிஸ்டாரிக்கல் ட்ராமான்றதுனால அவங்களுக்கு ரொம்ப ஈஸியாக போச்சு. இந்த படம் வந்து அந்த படத்தோட ஹைலைட்டே வந்து ஸ்க்ரீன் ப்ளே தான். அடித்து தோசம் பண்ணிட்டாங்கன்னே சொல்லலாம். ஒவ்வொரு சீன்லையும் எவ்வளோ பெயின் இருக்குது, எவ்வளோ ஸ்ட்ரகிள் இருக்குது அப்படின்னு வந்து ரொம்ப அழகாக எடுத்து காட்டியிருக்காங்க. அந்த படத்தில் எடிட்டிங் ஆகட்டும் அதுவுமே நல்லா கொடுத்துருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் வந்துட்டு மூவிக்காக எடுத்த ஃபோட்டோஸும் சரி, அந்த வேர்ல்ட் கப்பில் எடுத்த ஃபோட்டோஸும் சரி, அதை அப்படியே மெர்ஜ் பண்ணி ரொம்ப அழகாக காட்டியிருக்காங்க. நம்மளுக்கே அந்த ஸ்டேஜில் உட்காந்து பார்க்குற மாதிரி ஒரு ஃபீல் இருக்குது. கிரிக்கெட் லவராக இருந்தால் அந்த படம் உங்களை கண்டிப்பாக இம்ப்ரெஸ் பண்ணும். நீங்கள் அந்த எந்த அளவுக்கு கிரிக்கெட்டை நேசிச்சிருக்கீங்களோ அதை விட ஒரு மடி மேலே போய் இந்த படத்தை பார்த்து ரொம்ப அப்படியே அஃபெக்ட் ஆவீங்க. இதில் மற்றபடி சினிமோட்டோகிராஃபி, பேக்ரவுண்ட் ஸ்கோரிங்லாம் ரொம்ப சூப்பர் தரமாக வச்சுருக்காங்களே சொல்லலாம். சாங்ஸ்ன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா இது தமிழ் டபுள் சாங்ஸ் இருக்கிறதுனால திரும்ப திரும்ப போட்டு கேட்குற மாதிரி தான் அந்த சாங்ஸ் எல்லாமே இருக்கும். அதுக்கு ஒரு பெரிய சல்யூட். இந்த படத்தில் வந்துட்டு டோனி படத்தை அந்த படம் ஞாபகப்படுத்தினாலும் அதுக்கும் மேலே ஒரு படி போய் சூப்பராக கொடுத்துருக்காங்க. எந்த ஒரு அடல்ட் கண்டென்ட்டும் இந்த படத்தில் இல்லை. ஃபேமிலியோட பார்த்து தாராளமாக என்ஜாய் பண்ணலாம். நீங்களும் இந்த படத்தை பார்த்துட்டு வந்து உங்களோட கருத்துக்களை கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.